வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபார்ம் ITC 03, அதாவது இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ITC 01 and 02 பார்த்துருந்தோம். இப்போ ITC 03 எதுக்காக ஃபைல் பண்ணுவாங்க, இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், ஸோ அதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ITC ஃபார்ம்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ITC வந்து நம்ம இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸு, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்ருப்போம். இந்த ITC 03 வந்து காமனாக எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது, இது வந்து ரெண்டு கேஸில் மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ அந்த ரெண்டு கேஸில் நீங்கள் வந்து ப்ராப்பராக இதை ஃபைல் பண்ணணும், இல்லைனா கண்டிப்பாக GST டிபார்ட்மெண்ட்லேருந்து ஷோகாஸ்ட் நோட்டீஸ் வரும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவீங்க, என்ன யாருக்கு இது அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ITC 01 பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு ரெகுலர் காம்போசிஷன்லேருந்து ரெகுலருக்கு வந்தால் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கலாம். ஸோ அதுவே வந்து ஒரு கூட்ஸ் வந்து எக்ஸம்ப்ட்லேருந்து டேக்ஸபிள் ஆனால் அதுக்கான கிரெடிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ இப்போ இதே வந்து அப்படியே உல்டா ரிவர்ஸ் எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ITC 03. இதில் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே போகிறாரு ரெகுலர்லேருந்து அப்படின்னா, தென் அவங்க வந்து அவங்க எடுத்திருந்த ITC-யை ரிவர்ஸ் பண்ணணும். அதே சேம் டைம் இப்போ வந்து அவங்கக்கிட்ட இருக்க ITC-யை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ITC 03 ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இதே வந்து ஒரு குட்ஸ் வந்து எர்லியர் வந்து எக்ஸம்ப்டாக இருந்தது, எர்லியர் வந்து டேக்ஸபிளாக இருந்தது, அப்போ நம்ம கிரெடிட் எடுத்திருப்போம். அது இப்போ வந்து எக்ஸம்ப்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில், நம்ம அந்த எக்ஸம்ப்ட் ஆனதுனால நமக்கு அந்த ITC இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த கேஸ்லேயும் ITC 03 ஃபார்ம் ஃபைல் பண்ணி அந்த கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ஆக மொத்தம் ITC 03னாவே கிரெடிட் ரிவர்சலுக்காக தான் அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம் GST டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சைட் யுவர் லாகின். ஸோ இப்போ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ், எந்தெந்த மாதிரி ரிவர்சல், எதுலெல்லாம் ரிவர்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்க ஸ்டாக் ஆஸ் ஆன் டேட், அந்த டேட்டில் வந்து நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாறுறீங்க அப்படின்றப்போ இயர் பிகினிங்லேயே நீங்கள் வந்து அந்த CMP 02 ஃபார்ம் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ ஃபைல் பண்ணும்போது இப்போ உங்ககிட்ட என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் அதுக்கான ரிவர்சலுக்கு டேட்டா கொடுத்து நீங்கள் இது பண்ணணும். இது வந்து வித் ஆர் வித்தவுட் இன்வாய்ஸஸ் இருக்கும். ஸோ வித்தவுட் இன்வாய்ஸஸ் இருக்குன்னா அது நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வித் இன்வாய்ஸஸ்னால் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு, எந்த டீலர்கிட்டேருந்து வாங்கினீங்க எல்லாமே கொடுத்துட்டு, அந்த கிரெடிட் எல்லாமே ரிவர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் ஆன் ஸ்டாக் என்ன இருக்கோ அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். தென் செமி ஃபினிஷ்டு குட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட இன்புட், ஃபினிஷ்டு குட்ஸ் இருந்தால் அதோட இன்புட், அண்ட் கேப்டல் குட்ஸ் இருந்து அதோட இன்புட் எடுத்திருந்தீங்கன்னா அதுவுமே ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கேசஸ்லாம் வேர் இந்த காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே என்டர் ஆகுறீங்க அண்ட் குட்ஸ் பிகம் எக்ஸம்ட். ஸோ இந்த ரெண்டு கேசஸில் மட்டும்தான் நீங்கள் ITC 03 ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ இது எங்கே ஃபைல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்வீசஸில் ரிட்டர்ன்ஸில் ITC ஃபார்ம்ஸ்னு இருக்கும், அதுலேயே தான் எல்லா ITC ஃபார்ம்ஸுமே இருக்கும், 1-4 வரைக்கும். அதில் நீங்கள் ITC 03 செலக்ட் பண்ணி ஆஃப்லைன் ஒரு ஆன்லைன் யூட்டிலிட்டி பார்த்து, ஆஃப்லைன்னா அந்த ஆஃப்லைன் யூட்டிலிட்டி டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி அப்லோட் பண்ணி எரர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்மை ஃபைல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இது வேறு யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.